தனியார் கல்லூரி பிரதிநிதிகளுடனும் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர் பிரிந்தர்கள் அவர்களுடைய அவர்களுடனும் இன்று கலந்துரையாடல் செய்து இந்த முறை எப்படி சேர்க்கையை நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக பொறியியல் கல்லூரிகளில் அதிக மாணவர்கள் சேராத ஒரு சூழ்நிலை, அதுவும் குறிப்பாக அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திலே இடம் கிடைக்காத காரணத்தினாலேயே அவர்கள் சேர முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்த காரணத்தினால் அவைகளையெல்லாம் ஆராய்ந்து பொறியியல் கல்லூரிகளில் குறிப்பாக சென்ற ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 631 இடங்கள் காலியாக இருந்தன. அதுக்கு முதல் வருஷம் 750 இடங்கள் காலியாக இருந்தன. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்துவிட்டு பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்துவிட்டு அவர்கள் நீட்டுத் தேர்வின் மூலமாக மருத்துவக் கல்லூரி மற்ற கல்லூரிகளில் இடம் கிடைக்கிற காரணத்தினால் சென்று சேர்ந்து விடுகிறார்கள். அப்படி சேருகிற பொழுது இந்த இடங்கள் எல்லாம் காலியாகவே விடப்பட்டு விடுகின்றன. அதிலே சேர நினைக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் போகிற நிலைமை கடந்த காலங்களிலே இருந்தது. ஆகவே அதைகளெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இப்பொழுது இந்த முறை இன்று முடிவு செய்யப்பட்டு அது இந்த ஆண்டு குறிப்பாக இந்த பொறியியல் கல்லூரி நீட்டுத் தேர்வு அதனுடைய முடிவு வந்ததற்கு பிறகுதான், நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீட்டுத் தேர்வு முடிவு வந்த பிறகு தான் பொறியியல் கல்லூரி அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் போயிட்டாங்கன்னா இதில் சேர்ந்த மாணவர்களுக்கு அதில் இடம் கிடைச்சி போயிட்டு இங்கே ரொம்ப வேகன்சி அப்படியே நின்று போகுது. அதுக்காக அந்த முடிவு வந்ததற்கு பிறகு இங்கே நம்முடைய ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த பிறகு அந்த மாணவருடைய மதிப்பெண்கள் எல்லாம் வந்த பிறகு இந்த பின்வருமாறு இந்த நிகழ்வுகள் தொடங்கப்படும். குறிப்பாக விண்ணப்பம் சமர்ப்பிக்க இறுதி நாள் 19/7/2022 அன்னைக்குள்ள அவங்க வந்து விண்ணப்பத்தை கொடுக்கலாம். விண்ணப்பம் வந்து ஆன்லைன்லேயே விண்ணப்பம் தொடங்குவது ஜூலை 19, அது முடிவது 26 தொடங்கி 19/7 முடியுது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்குள்ள அவங்களுக்கு ரிசல்ட் வந்து 26 தொடங்கி 19/7 வரையில் அவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பதற்கு அவர்கள் சொந்தமாகவும் விண்ணப்பிக்கலாம், அவரவர்கள் படிக்கிற பள்ளிகளிலும், அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் அவைகளின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். அது இல்லாமல் மொத்தமாக 110 இடங்கள் நம்முடைய பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 110 இடங்களில், அது தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு 2 இடம் என்ற அடிப்படையில் 110 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 110 இடங்களிலேயும் அவர்கள் விண்ணப்பிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கப்படும். அதில் வந்து அவங்க போன வருஷம் 50 தான் இருந்தது, 50-55 இருந்தது, இப்போ அது 110 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அங்கேருந்தும் அவங்க ஏன்னா தனியார்கிட்ட போய் ஒரு குறைபாடுகள் மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தனியார் இடத்த போகிறதால எங்களுக்கு பெரிய அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பணம் கேட்குறாங்க போகிறாங்க, விண்ணப்பிக்கிறதுக்கு 4000-5000 கேட்குறாங்கன்னா சொன்னாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க சொல்லி அதன்படி 55-110 இடங்களாகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் படிக்கிற பள்ளிகளிலிருந்தே விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடமும் சொல்லி அவரும் அந்த பள்ளிக்கல்விக்கு அரசு பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் தனியார் கல்வி பள்ளிகளாக இருந்தாலும் அதுவையின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஒரு மாத காலத்தில் அவர்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். அந்த விண்ணப்பங்கள் பெற்றதற்கு பிறகு அவைகளெல்லாம் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட வேண்டும். அவர்கள் அனுப்புகிற சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படுவது 27/7 to 31/7 வரை. அதுக்கு முதல்ல அந்த ஒரு மாதத்தில் அனுப்புகிறாங்க இல்லையா, 22 கடைசி தேதி இருந்தாலும் 20 நாங்கள் வெரிஃபை பண்ண ஆரம்பித்தோம். அந்த சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ண ஆரம்பிப்பது 27 ஆரம்பித்து 31/7 வரை 10 நாட்கள் அந்த சான்றிதழ்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்கப்படும். அதற்கு பிறகு தரவரிசை
அதான் முக்கியம். ரேங்க், அவங்க வந்திருக்கிற மார்க்கு, இந்த ரேங்க், அந்த தரவரிசை பட்டியல் வெளியிடுவது 8/8/2022 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அந்த தரவரிசை பட்டியல் வெளியிட்ட பிறகு அதில் ஏதாவது என்னமா என் ரேங்க் இத்தனை வரணும், என் மார்க் இப்படி குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி புகார் எடுக்குமானால் அந்த புகார்களை அளிப்பதற்காகவும் ஒரு வாரம் அவர்களுக்கு டைம் காலம் கொடுக்கப்பட்டு அது 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையில் அவர்கள் அந்த புகார்கள் இருக்குமானால் விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பித்ததற்கு பிறகு அவர்களுக்கு முதல்ல 14ஆம் தேதியிலிருந்து கவுன்சிலிங் இந்த தேர்வுகள் ஆரம்பிக்கப்படும். சேர்க்கைக்கான ஆகஸ்ட் 14/8 மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கான முதல் இடஒதுக்கீடு 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரலாம் 3 நாள் நடக்கும். அது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அதனால் அந்த 3 நாளில் அந்த கவுன்சிலிங் அவர்களுக்காக நடைபெறும். அதற்கு பிறகு 22ஆம் தேதியிலிருந்து பொதுக்கல்வி, தொழில்முறை கல்வி, அரசு பள்ளி 7.5% இடஒதுக்கீடு, இந்த அடிப்படையில் 22/8/2022 4/10/2022 வரையில் அந்த இது சேர்த்தி நடைபெறும். அவர்களுக்கான செலெக்ஷன் நடைபெறும், அட்மிஷன்ஸு நடைபெறும், 14/10 நடைபெறும். அதில் துணை கலந்தாய்வு இணையதள வாயிலாக 15/10 வரல 2 நாள் அந்த இது நடைபெறும். துணை கலந்தாய்வு, துணை கலந்தாய்வுனா சப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி வந்தவங்க சப்ளிமெண்ட்ரி அதான் 15/16 அதே மாதிரி எஸ்சி அது காலி இடம்னா எஸ்சி அருந்ததியர் ஆகியவர்களுக்கான காலி இடங்களுக்கான சில வகுப்பு கலந்தாய்வு அது 17ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி 2 நாள் அதில் முதல்ல விட்டு போனவங்க அந்த கம்யூனிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறதா 2 நாள் அவர்களுக்காகவும் அந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஆகவே இந்த 18ஆம் தேதியோட அட்மிஷன்ஸ் முடிஞ்சிடும். இதில் முக்கியமாக ஒன்று என்னன்னீங்கன்னா முதல்லலாம் பணம் கட்டணும்னு நாங்கள் கொடுத்துருவோம், அந்த காலேஜில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவன் எடுத்து போய் வச்சுக்கிட்டு கட்டுறேன்னு வச்சுருந்து ஒரு மாதம் கூட கட்டாமல் இருந்துட்டு வேறு காலேஜில் போய் சேர்ற காலம்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் முதல் 15,000 பேருக்கு முதல் வாரத்தில் நான் சொன்ன அந்த செய்தி சொன்னேன் இல்லைங்களா, அந்த முதல் வாரத்தில் கலந்தாய்வு நடக்கும். அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த 7 நாளைக்குள்ளே அவர்கள் பணம் கட்டியாக வேண்டும். அங்கே இருக்கிற வங்கியிலையோ மற்றதுலையோ ஒரு வாரத்துக்குள்ளே ஆன்லைன்லேயோ பணத்தை கட்டிடணும். அப்படி கட்டலன்னா இந்த 7 நாளைக்குள்ள அவங்க கேட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டு அவங்க கேட்டு கட்டலன்னா அவர்களுடைய அட்மிஷன் இடம் ரத்து செய்யப்படும். ரத்து செய்யப்பட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு, அவர்களுக்கு அந்த அடுத்த வாய்ப்புலேயே கலந்தாய்வு நடைகிற பொழுது அந்த கலந்தாய்வில் இருக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே ஒரு வாரம் தான் டைம். மாணவர்களுக்கு தயவுசெய்து உங்கள் மூலமாக நான் இப்பொழுதே தெரிவித்துக் கொள்வது, பெற்றோர்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் முதல்ல மாதிரிலாம் ஒரு மாதத்துக்கு என்ன கட்டுறது, 1.5 மாதத்துக்கு என்ன கட்டுறது அதெல்லாம் முடியாது. அந்த மாதிரி இருந்து ரொம்ப அட்மிஷன்ஸ் தான் ரொம்ப தாமதமாகுது. அதனால தான் அதனால் முதல் வாரத்துக்குள் அது தனியாராக இருந்தாலும் அரசு பொறியியல் கல்லூரிகளாக இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்குள்ளே கட்டணும். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கட்டினா அதில் காலி இடங்கள் அப்படி தான் தெளிவாக தெரியும். முதல்ல காலி இடங்களே சரியாக தெரியறதில்ல. இப்போ அந்த எந்த இடங்கள் காலியாக இருக்கின்றன, எத்தனை இடங்கள் இருக்கின்றன என்பது தெரியும். அது உடனடியாக அடுத்த பிரபரம் அடுத்த நம்முடைய கலந்தாய்வு நடக்கிற பொழுது அவர்களுக்கு அதிலே வாய்ப்பளிக்கப்பட்டு 2வது கேட்டு இருக்கிற செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதிலே வாய்ப்பளிக்கப்படும். ஆக முதல்ல 15,000 பேர் ஃபஸ்ட் ரேங்க், 15,000 ரேங்க்கு 2வது வந்து அதுக்கடுத்து 15,000 to 30,000 ரேங்க்கு அதுக்கடுத்து 30,000 to 50,000 வரல 3வது இதெல்லாம் ஒவ்வொரு வாரம் தான். அப்புறம் இது முடிஞ்ச உடனே அந்த 50,000க்கு மேலே ரேங்க்ல இருக்காங்க பாரு அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த இது நடைபெறும். ஆக இது 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக 4 ரவுண்டில் 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக இந்த கலந்தாய்வுகள் முடிவு பெற்று அட்மிஷன்ஸ் நிறைவேறுவதற்கான ஏற்பாடுகளை எல்லோரும் செய்திருக்கிறோம். அதை மாணவர்களும் மற்றவர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது பொறியியல் கல்லூரி பொறுத்தவரை. அதே மாதிரி அரசு கலைக்கல்லூரிகள்
இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அவைகளுக்கெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். அதில் எப்படின்னு சொன்னாக்கா ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் 23 ஜூனில் வெளியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இணைய வழியின் மூலமாக இதே மாதிரி ஆன்லைன் மூலமாக விண்ணப்ப பதிவு துவக்கம் 27 ஜூன், 23 ஜூனில் ரிசல்ட் வரும், 27 ஜூன்லேருந்து அப்ளிகேஷன் போடலாம். இந்த 27 ஜூன் ஒரு வாரம் டைம், அந்தந்த மார்க் அதெல்லாம் பிளான்ஜிப்பெல்லாம் பெறுவதற்கான டைம் கொடுத்துருக்குறோம். 27 ஜூன்லேருந்து அவர்கள் பண்ணலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய இறுதி நாள், அந்த விண்ணப்பத்தை அவங்க ஃபில்லப் பண்ணி 27வது ஃபில்லப் பண்ணி லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 15th ஜூலை, 15 ஜூலை வரல அவங்க அப்ளிகேஷனை போடலாம். அதுக்கப்புறம் மாணாக்கர்கள் சேர்க்கை துவக்கம் 25 ஜூலையிலிருந்து மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொறுத்தவரையில் எல்லா கல்லூரிகளுக்கும் இருக்கிற விதிமுறைகளாக ஒதுக்கிருக்கிறோம். இதையெல்லாம் எல்லாருக்குமே கலந்து பேசி இந்த நிறைவான முடிவை எடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் இந்த உயர்கல்வியை கொடுத்த வரையில் அது பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் மற்ற இடங்களெல்லாம் இருந்தாலும் அந்த இடஒதுக்கீடு குறிப்பாக சமூக நீதியின் அடிப்படையில், அதுவும் இப்போ இந்த அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடும், அதே போல் மற்ற பிரிவினருக்கு இருக்கிற இந்த 19%, 18+ அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, அதே மாதிரி மிகவும்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லோருக்கும் இந்த சம இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலேயே இந்த கலந்தாய்வுகள் எல்லாம் நடைபெற்று ஓப்பன் காம்படிஷன் அந்த 31% அதுவும் எல்லாம் சேர்ந்து இவைகள் எல்லாம் நிறைவாக முடிவு பெறும். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அது பொறியியல் கல்லூரிகளாக இருந்தாலும் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக, கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக இருந்தாலும் எல்லா கல்லூரிகளிலேயும் தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளில் இவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இவைகள் முறையாக நடைபெறும். ஆகவே இதெல்லாம் மாணவர்களும் பெற்றோர்களும் உணர்ந்து இந்த அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும். நடுவில் இங்கேயும் எதற்கும் தரவரும் போக வேண்டாம் என்று அன்போடு எல்லோரையும் நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள. இருந்தாலும் இந்த ஆண்டை பொறுத்த வரையில இந்த ஆண்டு சென்ற ஆண்டு வசூலித்த அதே கட்டணம் தான் வசூலிக்கப்படும். பட்டமளிப்பு விழா நடத்தப்படாம இருக்கு, அதனால உயர்கல்வி வேலை வாய்ப்பு போகக்கூடிய மாணவர்கள்லாம் மிகுந்த சிரமத்துக்காக இருக்காங்க. இதை தடுக்க அரசு இந்த நடவடிக்கை எடுக்கும். இந்த கொரோனாவால பல நேரங்களில் பல கல்லூரிகளில் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி இந்த பட்டமளிப்பு விழா கொஞ்சம் தாமதமாக இருந்தது. நேற்று கூட விழுப்புரம் கல்லூரியில் நான் கொடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் விரைவுபடுத்த வேண்டும் என்று தான் நாங்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்திலேயும் வெகு விரைவில் சான்சலர் ஆளுநர் தான் இப்போ ஆசிட்டிஸ். அந்த அடிப்படையில் அவருடைய கேட்டு உடனடியாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே பட்டமளிப்பு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யும். இல்லை அவங்க வழக்கமாக அவர் கொடுக்குறதில் தான், நாங்கள் ஒன்று கொடுத்தா நடக்கணும். மற்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாமே கொடுத்தாங்க சார். அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு 7 நாட்கள் தவணை அதெல்லாம் கிடையாது. ஒரு 7 நாளில் கட்டின்னு சொல்லுவாங்க. 7 நாளில் கட்டணும். தவணை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது முதல்ல இப்போ தான் கம்மியான கட்டுறாங்க. உள்ளே கிடையாது. எல்லாம் எந்தெந்த கல்லூரிகள் என்பது, எவ்வளவு மாணவர்கள் ஒவ்வொரு கல்லூரியில் இடம் இருக்கிறது என்பது, இதெல்லாம் வெப்சைட்டில் தாராளமாக எல்லாம் போவோம். அதற்கேற்ப மாணவர்கள் தங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் அடிப்படையில் விருப்பங்களை தெரிவித்து 7 நாள் தான் டைம். 10 மணி எது மூலயமா வந்தாலும் 7 நாள் தான். பேங்க்ல போய் கடன் வாங்கி வந்ததெல்லாம் சேர்க்கறதுலாம் முதல்ல இப்போ ஆரம்பிச்சு சொல்ல வேண்டியதுதான். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? 7 நாள் சாதாரண, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 7 working days, சனிக்கார நடுவர் வந்தாலும் அது கூட கிடையாது. 7 வேலை நாட்கள், இந்த 7 நாட்களுக்குள்ள அவர்கள் எதையும் செஞ்சு அவர்கள் செய்து கொள்ளணும். வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு ஏதாவது
அதெல்லாம் வழக்கமா நடக்கிறது நடந்துட்டு அதெல்லாம் தவறு, தவறான செய்திகள். அதெல்லாம் அங்கங்க வங்கிகளை பொறுத்தது. பெரும்பாலும் நம்ம நம்ம அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கான அதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் வலியுறுத்தி இருக்கிறோம். அவைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யும்.